உமக்காக தான் வாழ்கி உம்மைத்தான் ஐயா உமக்காக தான் வாழ்கிறேன் உம்மைத்தானே உமக்காக தான் வாழ்கிறேன் உம்மைத்தானே சிக்கிறே ஐயா உமக்காக தான் வாழ்கிறேன் உம்மைத்தானே சிக்கிறேன் பலியாகி என்னை மீட்டிரே பலியாகி என்னை மீட்டிரே பரலோகம் திறந்தீரையா பரலோகம் திறந்தீரையா உமக்காக தான் வாழ்கிறே உம்மை தானே சிக்கிறே ஐயா உமக்காக உம்மை தானே சிக்கிறே உமக்காக தான் வாழ்கிறே உம்மை தானே சிக்கிறே பலியாகி என்னை மீட்டிரே பலியாகி என்னை மீட்டிரே பரலோகம் திறந்தீரையா பரலோகம் திறந்தீரையா உமக்காக தான் வாழ்கிறே உம்மை தானே சிக்கிறேனையா உமக்காக தான் வாழ்கிறே உம்மை தானே சிக்கிறேன் பலியாகி என்னை நீட்டிரே ஜீவ பலியாகி என்னை நீட்டிரே பரலோகம் திறந்தீரையா பரலோகம் திறந்தீரையா யாருக்கு பரலோகம் திறக்கும் யாருக்கு பரலோகம் திறக்கும் பரலோகம் ஒரு மனுஷனுக்கு திறந்தா எவ்வளோ பெரிய மேன்மையை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியும் பரலோகம் இன்னைக்கு யாருக்கு திறக்கும் அப்படி பரலோகம் திறந்தா எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா இன்னைக்கு நாம் யாராக இருக்கணும் இல்லை நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் பரலோகம் இன்னைக்கு நமக்கு திறக்கும் அப்படி பரலோகம் திறந்துச்சுன்னா என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பார் மல்கியா 3:10 நம்ம வாசிக்கிறோம் மல்கியா 3:10 நம்ம வாசிக்கிறோம் அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்ன செய்வார் ஆசீர்வதிப்பேன் இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்ன செய்வேன் உன்னை ஆசீர்வதிப்பேனோ என்பதை அவர் வானத்தின் பலகணி அப்போது வானத்தின் பலகணிகளை திறந்து அப்பொழுது நான் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீ ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று செய்திச்சு பாருங்க அந்த ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்குவோம் வானத்தின் பலகணிகளை திறந்தால் மேலே என்ன செய்யும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கப்படும் பொழிந்தருள வேண்டார் இல்லையா ஆசீர்வாதத்தை கொட்டுவேன் ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன் கொட்டுவேன்றார் ஆசீர்வாதத்தை என்ன செய்வாராம் கொட்டுவாராம் ஆசீர்வாதத்தை கொடுக்கல ஆசீர்வாதத்தை கொட்டுவாராம் வானத்தின் பலகணிகளை திறந்து வானத்தில் பலகணி திறந்தாலே ஆசீர்வாதம் கொட்டும் அப்படின்னா ஸோ வானம் திறந்தால் எவ்வளோ இருக்கும் வானத்தில் பலகணி அப்படின்னா பரலோகம் திறக்குன்னா ஸோ வானத்தில் பலகணிகள் திறந்தாலே இல்லையா பலகணினா ஜன்னல் இல்லையா ஜன்னல் திறந்தாலே ஆசீர்வாதத்தை கொட்டுவாருன்னா வானம் திறந்தா எப்படி இருக்கும் வானம் திறந்தா ஒரு மக்கத்துடைய பிள்ளைக்கு வானம் திறந்தா எவ்வளவு ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கும் இப்போ இன்னைக்கு இடங்கொள்ளாமல் போக மாட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொட்டணும் அப்படிலாம் இல்லை ஆசீர்வாதத்தை நமக்கு கொட்டி கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது கொட்டணும் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும் வானத்தை திறக்கணும் வானத்தை திறக்கணும் வானத்தை திறக்கணும்னா நம்ம ஆண்டவரை நேசிக்கிறவங்களாக இருக்கணும்
நேற்றுக்கு நம்ம கவனிச்சது எதை வெறுக்கணும் அப்படின்னு கவனிச்சோம். நேற்று நம்ம கவனிச்சது என்ன? எதை வெறுக்கணும், வெறுக்க வேண்டியதை வெறுத்துட்டேன்னா எளிமையான என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம், எளிமையான வெற்றியை பெறலாம். வெறுக்க வேண்டியதை வெறுக்காத ஒரு நபர்கள் என்ன செய்ய முடியாதுன்னா, ஸோ வெற்றி பெறவும் முடியாது, வெற்றியே பெற முடியாது. அவ்வளோ வெற்றியே பெறுவதற்கு என்ன கிடையாது, வாய்க்கில்ல. வெற்றி போச்சுன்னா இது வெற்றி தோல்வி போச்சு இல்லை, வெற்றி போகிறதும் உயிர் போகிறதும் ரெண்டு ஒன்று தான். சிம்சோனுக்கு வெற்றி போனதும் அவனுடைய உயிர் போனதும் ரெண்டு ஒன்று, எல்லாமே போயிடுச்சு அவ்வளோதான். எல்லாமே எல்லாமே போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? வெற்றி பெற முடியல அவ்வளோதான். அவன் என்ன செய்ய முடியல, வெற்றி பெற முடியல. எது வரைக்கும் வெற்றி பெற முடிஞ்சிச்சு, எது வரைக்கும் வெற்றி பெற முடிஞ்சிச்சு, விழிக்கிற வரைக்கும் வெற்றி பெற முடிஞ்சிச்சு இல்லையா, விழிக்கிற வரைக்கும் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. என்னைக்கு விழிப்பு போச்சோ அன்னைக்கு வெற்றி போச்சு, என்னைக்கு விழிப்பு போச்சோ அன்னைக்கு வெற்றி போயிடுச்சு. விழிக்கிற வரைக்கும் என்ன இல்லை, வெற்றி எளிமையாக கிடைச்சது. விழிக்கிற வரைக்கும் வெற்றி எளிமையாக இருந்துச்சு, விழிப்பு போச்சு, வெற்றி போச்சு. அவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விழிப்பு போச்சுனாலே வெற்றி என்னிடும், வெற்றி போகும். வெற்றி போகிறது வெற்றி மாத்திரமல்ல, எல்லாமே அவுட் அவ்வளோ தான். அவனுடைய அபிஷேகம் போச்சு, கிருபை போச்சு, ஆசுவாதம் போச்சு, எல்லாம் போச்சு. இன்றைக்கி விளங்கிடப்பட்டு கண்களை கடுங்கப்பட்டு விளங்கிடப்பட்டு, ஸோ இன்றைக்கி சத்ருவுக்கு என்ன அடி பணிஞ்சு சத்ருவுக்கு அடிமையாக போகிற அளவுக்கு அவன் நிலைமையாகி போச்சு, போயிடுச்சு. ஒரு கால அசால்ட்டாக அப்படி சிங்கத்தை கிழிச்சு போட்ட ஆள், அப்படி எளிமையாக வெற்றி பெற்றிருந்த ஆள், எது வரைக்கும் விழிப்பு இருந்தால் வெற்றி இருக்கும், விழிப்பு போச்சுன்னா வெற்றி போயிடும், வெற்றி போயிடும். வெற்றினா இது சாதாரண, இது வெற்றி தோல்வி, இதை போ 10வது பிள்ளைங்க 12வது பிள்ளைங்க போயிடுச்சுனாக்க அடுத்த சிறப்பு எக்ஸாம் என்ன பண்ணிடலாம், எழுதி பாஸ் பண்ணிடலாம். இதில் அவ்வளோதான், போச்சுன்னா நீ சிறப்பு எக்ஸாமும் கிடையாது, உனக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது. ஒன்று போச்சுன்னா அதோட கதை முடிஞ்சிச்சு. சிம்சோனுக்கு ஒரு போச்சு பற்றியா, எந்த சிறப்பு எக்ஸாமும் இல்லை. கடைசி நேரம் போ செயலில் உட்காந்து சத்துருவுக்கு மாவாட்டி வேடிக்கை பொருளாக மாறி அவனுடைய நிலவை பரிதாபமும் முடிஞ்சு. ஏன் முடிஞ்சிச்சு? ஒன்றே ஒன்று போச்சு, விழிப்பு போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளோதான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன அவசியம்? விழிப்பு அவசியம், விழிச்சு ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ நேற்று நம்ம கவனிச்சு இதை வெறுக்கணும்னு கவனிச்சோம், எதையும் நம்ம வெறுக்கணும். அப்போ வெறுத்தா வெற்றி என்ன செய்யலாம், எளிமையாக நம்ம பெற்றுடலாம். வெற்றி வெறுத்தோன்னு சொன்னால் வெற்றி எளிமையாக பெற்றலாம். என்ன கவனிக்கிறது என்ன, சிநேகிச்சா ஆசீர்வாதத்தை எளிமையாக பெற்றலாம். அப்படி எடுத்துக்கோ, ஆசீர்வாதத்தை எளிமையாக பெறலாம். என்னத்தான் சிநேகிச்சோன்னா, சிநேகிச்சோன்னா எதை சிநேகிக்கணும், அப்படி சிநேகிறதுக்கு அர்த்தம் என்ன? இன்றைக்கி இயேசுவை நேசிக்கிறோம், இயேசுவை நேசிக்கிறோம், நேசிக்கிறோம் அப்படின்றோம். இயேசுவை நேசிப்பதற்கு அர்த்தம் என்ன? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உமைத்தான் நேசிக்கிறோம். அந்த வார்த்தை நம்ம எடுக்கிறோம், உமக்காக நம்ம என்ன செய்கிறோம், நாங்கள் வாழ்கிறோம்ப்பான்னு ஜெபிக்கிறோம் இல்லையா, பாடுற அழகாக பாடுறோம், உமக்காக தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு. உமை என்ன செய்கிறோம், நாங்கள் நேசிக்கிறோம், உமை நாங்கள் நேசிக்கிறோம். ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்ன? ஆண்டவரை நேசிக்கிறதற்கு அடையாளம் என்ன? அந்த நேசம் இன்னைக்கு நமக்கு இருக்கும்னா நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆசீர்வாதத்தை எண்ணி கொடுக்க அல்ல, அள்ளி கொடுக்க அல்ல, கொட்டி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். எண்ணி கொடுக்கறது ஒரு அனுபவம், அள்ளி கொடுக்கறது மற்றொரு அனுபவம், கொட்டி கொடுக்கறது இன்னொரு அனுபவம். எண்ணி கொடுக்கலாம், அள்ளி கொடுக்கலாம், கொட்டி கொடுக்கலாம். ஆனால் ஆண்டு இன்றைக்கி சொல்கிறதுன்னா ஆசீர்வாதத்தை உனக்கு கொட்டி கொடுக்கணும்னா நீ என்னை சிநேகிக்கிற ஆளாக இருந்தேன்னா ஆசீர்வாதத்தை எண்ணி கொடுக்க மாட்டேன், ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்க மாட்டேன், ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுக்குவேன். ஆசீர்வாதத்தை அதான் இன்னைக்கு நமக்கு சொல்கிறது, ஆசீர்வாதத்தை என்ன செய்ய விரும்புகிறா, கொட்டி கொடுக்க வேணும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டேன். ஆசீர்வாதம் என்ன செய்யும், வர்ஷிக்கப்படும், மேலே ஆசீர்வாதத்தை கொட்டுவேன்றார். அதான் அவனுடைய உண்மையான அர்த்தம் சொல்லணும்னா உன் மேலே ஆசீர்வாதம் என்ன செய்யும், கொட்டும், உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோன்றார் இல்லையா. ஆசீர்வாதத்தை மேலே என்ன செய்வேன், கொட்ட செய்வேன். நீ ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தேடி நிரும்புகிற, அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, அங்கே ஆசீர்வாதம் கிடைக்குமா, அங்கே போன ஆசீர்வாதம் கிடைக்குமா, இதை செஞ்ச ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு. ஸோ என்னை நேசிக்கிற நபராக இருந்தேன்னா உனக்கு ஆசீர்வாதத்தை எண்ணி கொடுக்க மாட்டேன், அள்ளி கொடுக்க மாட்டேன், கொட்டி கொடுக்குவேன். அதானே காலையில் கத்திரமாக சொல்கிறது, உனக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்க மாட்டேன், எண்ணி கொடுக்க மாட்டேன், கொட்டி கொடுக்குவேன். அப்போ ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொட்டி கொடுக்கணும்னா நம்ம ஆண்டவரை நேசிக்கிறவங்களாக இருக்கணும், ஆண்டவரை நேசிக்கிறவங்களாக இருக்கணும். ஆண்டவர் ஆண்டவருக்காக வாழ்றதுக்கு அடையாளமே ஆண்டவரை நேசிக்கிறதாம், ஆண்டவரை நேசிக்கிறதாம். இந்த நேசன்றதை எப்படி நம்ம விளங்கிக்கிறது, நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா,
அதுக்கு எப்படி அதனுடைய அடையாளங்கள் என்ன, எப்படி இருந்தான் ஆண்டவரை நேசிக்கிறதற்கு அடையாளம், எப்படி இருந்த ஆண்டவரை நம்ம நேசிக்கிறதற்கு அடையாளம். நேற்று கவனித்த அதே வேத பகுதியை இன்றைக்கி கவனித்த நல்லா இருக்கும். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் அந்த 18வது வசனத்தையும் சரி 16வது வசனத்திலேருந்தே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 16வது வசனத்திலேருந்தே வாசி, இப்படி அவனை நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் விசனப்பட்டு வெளிப்படுத்தி, இல்லை அதுக்கு முன்னாடி அவன் நீ நேசிக்கதை இருந்தால் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னு சொன்னவல்லையா, அப்பொழுது அவள் அவனை பார்த்து உன் இருதயம் என்னோடு இராத இருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று எப்படி சொல்ற அப்படின்னா, இந்த மூன்று விஷயம் அப்ப அவ என்ன சொன்னாலோ அது என்ன செய்யலன்னா சிம்சோனு செய்யல, தெரியலால் என்ன சொன்னாலும் அது என்ன செய்யலை, சிம்சோன் என்ன செய்யலை, கரெக்டாக செய்யலை, கரெக்டாக செய்யலை. செஞ்சாரு, ஆனால் என்ன செஞ்சார், அவர் சொன்னது வேற அவர் செஞ்சது வேற இல்லையா. அவன் என்ன கேட்டா, அவர் தப்பான கருத்து இருக்கட்டும், நான் அதான் எடுக்கலை, பட் அந்த நேசத்துக்குரிய அடையாளம் என்ன, நேசத்துக்கு ஏன்னா ஏற்கனவே இதில் சிம்சோனை குறித்து இன்னொரு செய்தி பேசிது, இதே நேசத்தை பற்றி ஒரு செய்தி பேசியிருக்கிறோம், ஒரு செய்தியை பேசியிருக்கிறோம், இப்போ நான் அதை பேசலை. இப்போது தெளிவாளை பற்றி நான் கவனிங்க, ஸோ தெளிவாளை பற்றி தெளிவாளை பற்றி நான் பேச விரும்பலை, பட் அந்த நேசத்துக்குரிய அடையாளம் எவிடன்ஸ் என்ன. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் நேசிக்கத்தை இருந்திருந்தேன்னா நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சுருக்கணுமே, நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சுருக்கணும். என்ன கேட்டேன், உன் பலம் எதில் இருக்குன்னு கேட்டேன். அந்த மூணு மணி என்ன சொன்னேன், நான் கேட்டது ஒன்று, நீ எனக்கு சொன்னது ஒன்று, நீ செஞ்சது ஒன்று. அப்போது அவர் சொல்கிறதுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் வேறையாக இருந்துச்சுன்னா நம்ம அவரை நேசிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் நமக்கு சொல்கிறதுக்கும் நாம் செய்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குமானால், மாறுபாடு இருக்குமானால் நம்ம ஆண்டவரை என்ன செய்யலை, நேசிக்கலைன்றத அந்த தெளிவாவின் வார்த்தையிலேருந்து என்ன செய்யும் பார்க்க முடியும். சரிங்க, தெளிவாள வார்த்தையை போய் எப்படி அதை எடுத்துக்க முடியும், தெளிவாள வார்த்தையை ஒரு எடுத்து ஒரு வேசியினுடைய வார்த்தையை போய் நம்ம எவிடன்ஸ் எடுத்துக்கலாமா, ஒரு வேசியனுடைய வார்த்தையை போயிட்டு என்ன செய்யலாம், ஒரு எவிடன்ஸ் எடுத்துக்க முடியுமா, ஒரு ரட்சிக்கப்படாத வார்த்தையை நம்ம எவிடன்ஸ் அடையாளமாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னா, 2 யோவான்ல கூட இதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, 2 யோவான்ல கூட 5வது வசனம் 6வது வசனம் நினைக்கிறேன், 2 யோவான்ல கூட வாசிச்சிங்கன்னா ஆதி முதலாக எழுதியிருக்கிற அன்பு பற்றி சொல்லுவார் பாருங்க, இப்போதும் அம்மாளே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உனக்கு புதிய கற்பனையாக நான் சொல்லாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக என்ன செய்ய எழுதுகிறேன், உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்புன்றார். இப்போ நம்ம தெளிவான வார்த்தையை நம்ம அடையாளமாக எடுக்க நமக்கு சங்கடமாக இருந்தாலும், ஏன்னா அவர் ரட்சிக்கப்படாதவன், ஸோ ஒரு வேசி, அவள் வார்த்தையை போய் நம்ம எப்படி எவிடன்ஸாக எடுத்துக்கிறது, அடையாளமாக எடுத்துக்கிறது, அப்படிலாம் முடியாதுங்க. அவள் சும்மா கூட சொல்லுவான் அப்படின்னா, எழுதுனது ஆண்டவர், எழுதுனது சொன்னது தெளிவாக இருந்தாலும் பைபிளை எழுதுனது யார், பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர் காரணம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டார், வார்த்தையை எழுத மாட்டார். அப்போ ரெண்டு சொல்லிப்போம், அவங்களும் சொல்கிறாங்க என் வார்த்தைக்கும் உங்க செயலுக்கு என்ன இருக்கு, முரண்பாடு இருக்கு சிம்சோனே, அதனால என்ன நேசிக்கிறேன் எப்படி நீ என்ன சொல்ல முடியும். ஏன்னா சிம்சோனுடைய வாழ்க்கையில மூணு பெண்கள் குறுக்கிடுவாங்க, அதுல சிம்சோன் நேசித்தவன் சொல்லப்படுறது தெளிவாள மட்டும்தான். சிம்சோனுடைய வாழ்க்கையில மூணு பெண்கள் குறுக்கிடுவாங்க, அந்த மூணு பெண்கள்ல சிம்சோன் நேசித்தவள் என்று எழுதப்படுகிறது இந்த தெளிவாள மட்டும்தான். அந்த 4வது வசனம் பாருங்க, 4வது வசனம் பாருங்க, அவன் இருக்கிற சிநேகமா இருந்தான், சிநேகமா இருந்தான். அப்ப நேசிச்சவன் எழுதப்படுகிறதே ஒவ்வொருத்தி பேர் தான், மற்றது யாரும் என்ன செய்யல, இன்னும் சொல்ல மற்ற ரெண்டு பெண்கள் பேர் எழுதப்படல, பேர் எழுதப்படுகிறதும் தெளிவாள தான், பிளஸ் அவளை நேசிச்சனை சொல்றதும் தெளிவாள தான். இப்ப அதான் அவன் சொல்ற, என்ன சொல்ற, என்ன நேசிக்கிற நீங்க சொல்றீங்க, எதை வச்சு என்ன நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க, சிம்சோனை பார்த்து அவள் கேட்கறேன் என்ன நேசிக்கிறேன்னு சொல்றல, என்ன அடையாளம், இப்போ நான் சொல்றது ஒன்றா இருக்கு, நீங்கள் செய்யறது ஒன்றா இருக்கு. அப்போது அதே ஆண்டவரன் சொல்றாரு, அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்புன்றார். அப்போது அன்புன்னு என்ன அடையாளம், சிரிச்சு சிரிச்சு பேசுறது இல்லை,
ஸோ அவர் என்ன நமக்கு சொல்கிறாரோ அதை கூட்டாமலும் அதை குறைக்காமலும் அப்படியே செய்கிற பற்றியா, அதுக்கு பிறகு தான் அன்புன்னு யார் சொல்கிறாருன்னா யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார். இவர் யார்? ஆண்டவரோடே கூட இருந்தவர். ஆண்டவர் ஆண்டவரோடே கூட இருந்து இன்னும் சொல்லலாம் ஆண்டவருக்கு ரொம்ப அன்பாக இருந்தவர், ஆண்டவருக்கு ரொம்ப அன்பாக இருந்தவர், ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தவர், ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தவர், ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அன்புன்னா என்னென்னம்மா? அவர் நமக்கு சொன்னார் இல்லையா, அவர் நமக்கு சொன்னதை அதில் கூட்டவும் வேண்டாம், அதை குறைக்கவும் வேண்டாம், அவர் சொன்னதை அப்படியே செஞ்சு முடிக்கிற பாரு, அதுக்கு பேர் தாம்மா அன்பு. அதுக்கு பேர் தான் அன்புன்னு என்ன செய்கிறாருனாக்க அதை எழுதுறதா பார்க்குறோம். அப்போ ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்ன? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறத கூட்டாமலும் குறைக்காமலும் அப்படியே செஞ்சு முடிக்கிற பத்தியா, அவர்கள் தான் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் அவர்களுக்கு தான் என்ன திறக்கப்படும்னா வானம் திறக்கப்படும். அவர்களுக்கு தான் என்ன திறக்கப்படும்? வானம் திறக்கப்படும். அவர்களுக்கு தான் என்ன செய்யும்? வானம் திறக்கப்படும். இதை உபாகம் 28 கூட நம்ம வாசிக்கலாம், லேவியராகமம் 26 இதை நம்ம வாசிக்க முடியும். எனது வானத்தின் பலகணிகளை திறந்து என்ன செய்வேன்? நான் ஆசி வானம் திறக்கப்படும், வானம் திறந்து என்ன செய்யும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு உபாகம 28 இதை நம்ம வாசிக்க முடியும் இல்லையா? உபாகம் 28 கூட இருக்கு இல்லையா? உபாகம் 28 கூட அதை நீங்கள் பார்க்க முடியும் பாருங்க. வானத்தின் வானத்தை திறந்து என்ன செய்வான்? அவங்களுக்கு வானம் திறக்கப்படும் அப்படி சொல்லுவார். வானம் என்ன செய்யும்? அவங்களுக்கு ஏற்ற காலத்தில் நிழல் பெய்யவும். 12 வசனம் இல்லையா? 12 வசனம் எல்லாம் ஆசீர்வதிக்கவும். கர்த்த தமது பொக்கிசாலின்னு சொல்லல, நல்ல பொக்கிசாலம் ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப நல்ல பொக்கிசாலம் ஒன்று இருந்தா அப்ப கெட்ட பொக்கிசாலம் ஒன்று இருக்குது போல இருக்கு இல்லையா? அவர் தமது நல்ல பொக்கிசாலம் சொல்றாரு. அப்ப நல்ல வார்த்தை அங்க பயன்படுத்தக்கூடாதுல்ல. பொக்கிசங்களை இப்ப கிடைக்கிற சாஸ்திரிகள் வந்தாங்க, ஆண்டவரை பணிஞ்சுக்கு வந்தாங்க, அவங்க பொக்கிசங்களை திறந்து அப்படின்றார். பொக்கிசங்களை திறந்துட்டார் இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்றாரு? நல்ல பொக்கிசங்களை திறந்துன்றார். நல்ல பொக்கிசங்களை திறந்து, நல்ல பொக்கிசங்களை திறந்துன்றார் இல்லையா? ஏன்னா இப்போ 14 வரைக்கும் தான் நல்ல பொக்கிசம் திறக்குது, 15 கடைசி வரைக்கும் அப்புறம் கெட்ட பொக்கிசம் திறக்குது. உபாகம் 28 என்ன? முதல் 14 வசனம் என்ன திறக்குது? தமது நல்ல பொக்கிசமாகிய வானத்தை திறந்துன்றார் இல்லையா? வானத்துல நல்ல பொக்கிசம் திறக்குது இல்லையா? 15 பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பூரா என்னவா இருக்கு? 15 பிறகு போறப்ப என்ன இருக்கு? பூரா அந்த வேதனை, இந்த வியாதி, அந்த நோய், இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. கடைசி வரைக்கும் பார்த்தனா கடைசி சொல்றாரு, நைட்டு இந்த குருவி தான் உட்காந்து இருக்குமா? என்ன குருவு? எப்படா பொழுது விடியும், எப்படா பொழுது விடியும் அப்படி உட்காந்து இருக்குமா? அந்த மாதிரி எப்போ பொழுது விடியும், எப்போ பொழுது விடியும் அப்படி உட்காந்து புகழ் பொழுது விடுது. என்ன அர்த்தம்? எப்போ நைட்டு வரும், எப்போ நைட்டு வரும், வேதனுடைய உச்ச கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாராம். கடைசி சொல்றாரு, கடைசி அவனை எங்க அனுப்பிடுவேன்? அவனை எகிப்திக்கே திருப்பி அனுப்பிடுவேன்ட்டார். அதான் வேதனுடைய உச்ச கட்டம். இதெல்லாம் என்ன பொக்கிசம்? கெட்ட பொக்கிசம் திறக்குது இல்லையா? 15 வசனத்திலிருந்து பூரம் திறக்கிற பொக்கிசம் என்ன பொக்கிசம்? இதெல்லாம் பிசாசு கொண்டு வரல, கர்த்தரே அனுமதிக்கிறார். கர்த்தர் என்ன செய்யறாரு? 15 நீங்க கண்டினியூவா பாத்தீங்கன்னா அனுமதிக்கிறது யாரு? வர்ஷிக்க பண்ணுவேன் அப்படிதான் சொல்லி முடிக்க. ஒவ்வொரு இதும் பாருங்க என்ன செய்வேன், அவங்கள அவங்க மேல என்ன செய்வேன், வர்ஷிக்க பண்ணுன்னு சொல்ல வரலையா? 20 கூட பாரு, 20 கூட பாரு, விலகி நிமித்தம் சீக்கிரமாய் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவாராம். இதெல்லாம் படித்தா கொஞ்சம் நடுக்கத்தோட குளிரோட படிக்கணும். குளிர் காய்ச்சல் வந்து எப்படி எப்படி அப்படியே அப்படி உதவும் அந்த மாதிரி படிக்கணும். என்னது என்ன சொல்றாரு பாருங்க? என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிறவன் துர்க்கிரிகள் நிமித்தம் எப்படி எப்படி கெட்டு போகுமா? சாப்பாடு கூட கொஞ்சம் நேரம் வச்சாதான் கெடுது இல்லையா? இந்த வெயில் காலத்துல சாப்பாடு என்ன செய்யும்? சாதம் என்ன செய்யுது? இந்த வெயில் காலத்துலலாம் காலையில் வச்சா மதிய வரை நல்லா இருக்குது, சாயங்காலம் என்ன செஞ்சிருது? கொஞ்சம் அப்படியே தண்ணி விட ஆரம்பிச்சு நைட்டு கெட்டு போகுது. ஆனா எங்க சொல்றாரு? சீக்கிரமா கெட்டு போகுமா?
எது சாதம் கட்டா பரவாயில்ல எடுத்து கொட்டிடலாம், நீ சீக்கிரம் பண்ணிடுவ கெட்டு போயிடுவியா. அடுத்து சொல்றாரு இதெல்லாம் இப்படி வாசிக்க கத்திரப்படி சொல்லுவாரா, கத்திர போய் இல்ல கத்திரப்படி சொல்லுவாரா, அழிவாய் அப்படி சொல்லுவாரா, சீக்கிரமா கெட்டு போவோம்னு சொல்லுவாரா, கத்திரம் தான் சொல்லுவாரு, கத்திர இப்படிதான் சொல்லுவாரு, நீ ஆசுவாதமா இருப்ப, நீ சுகமா இருப்ப, நீ சமாதானமா இருப்ப, அப்படிதானே கத்திர சொல்லுவாரு. அப்ப இப்ப சொல்றாரு இது என்னது, நீ சீக்கிரமா கெட்டு போய் அழியும்படிக்கு, நீ சீக்கிரமா கெட்டு போய் என்ன செய்வான், அழியும் மட்டும் இல்லையா, அழியும் மட்டும் என்ன சொல்ல. அப்ப இதெல்லாம் என்ன பொக்கிஷம், இது வரப்பண்ணது பிசாசா இல்ல, இது கொடுக்கறது பிசாசான்ற இல்ல இல்ல, அதான் மேலாங்க சொல்லிட்டேன் என்னது, அவர் தமது பொக்கிஷம் நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறந்துட்டார். அப்ப நல்ல பொக்கிஷம் திறக்கணுமா கெட்ட பொக்கிஷம் திறக்கணுமா என்ன பண்ணு, நீயே முடிவெடுத்துக்கும். உனக்கு நல்ல பொக்கிஷத்தை நான் திறக்கணுமா கெட்ட பொக்கிஷத்தை திறக்கணுமான்றது என்ன பண்ணு, நீயே முடிவெடுத்து கொண்டார் இல்லையா. அப்ப நல்ல பொக்கிஷம் தான் வானத்தை திறந்து, வானத்தை திறந்து திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு எப்போ கொட்டி கொடுத்தாருன்னா கடன் கொடுக்கலாம் இல்லையா, கொட்டி கொட்டி கொடுத்தாருன்னு எப்படி இருக்கும், என்ன சொல்ல, வானத்தை திறந்து, வானத்தை திறந்து நல்ல பொக்கிசமாக வானத்தை திறப்பன்றாரு. அப்ப திறந்த என்ன கொடுப்பார், அடுத்தது நீ அநேக ஒன்னு ரெண்டுக்கு இல்ல, சோ கேக்குற ஒரு ஆளு கூட என்ன செய்ய மாட்டேன், இல்லன்னே சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் என்ன பண்ணுவ, கேக்குறானா அதை எடுத்துட்டு போப்பான், இதை எடுத்துட்டு போப்பான், இதை எடுத்துட்டு போப்பான், அப்படி கேக்குற ஒரே ஒரு ஆளுக்கு கூட நீ என்ன சொல்லவே மாட்டேன், இல்லன்னே சொல்லாத அளவுக்கு நீ கொடுக்கணும்னா நீ யாரா இருக்கணும். இப்ப முத வசனம் பாருங்க, முத வசனம் பாருங்க, இது யாருக்கு கொடுக்கிறாரு, முத வசனம் பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளையின்படி எல்லாம், அப்ப இது யாரு, இதுதான் அம்மாளுக்கு யார் எழுதுறாருனாக்க, யோவான் எழுதுறார். என்ன எழுதுறாரு, உன்னை ஆண்டவர் ஆசுவதிக்க விரும்புறியா, உனக்கு ஆண்டவர் உன்னை ஆசுவதிக்கணும் விரும்புறியா, உன்னை ஆண்டவர் கொட்டி கொடுக்கணும் விரும்ப, ஆசீர்வாதத்தை கொட்டணும் விரும்புறியா, உன் மேல ஆண்டவர் ஆசுவத்தை கொட்டணும்னு விரும்புறியா, உன் மேல நன்மையை கொட்டணும்னு விரும்புறியா, உன் மேல மேன்மையை கொட்டணும்னு விரும்புறியா, ஒன்னு செய், என்ன செய், அதுக்கு ஒரு வழி இருக்குது, என்ன வழி, எளிமையான வழி, எளிமையான, இதுக்கு நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஓடி ஒழிச்சு இரவு பகலா என்ன பண்ண வேண்டியதில்லை, தூக்கங்கள அவசியம் இல்லை, ஒன்னே ஒன்னு செய், அவர் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் இல்ல, அவர் உனக்கு சொல்லுகிறவைகளை எல்லாம் நீ செஞ்சிட்டன்னா ஆசீர்வாதம் என்ன செய்வாரு, உன் மேல கொட்டி கொடுப்பாரு, ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுப்பாரு. ஆனா நமக்கு என்ன ஆசைன்னா ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னு ஆசை இருக்கு, ஆனா அவர் சொல்றது என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, அவர் சொல்றத செய்யறதுல காதலே வாங்கக்கூடாது, அவர் சொல்றது என்ன செய்யவே கூடாது, காதல் வாங்கவே கூடாது. ஆனா என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தை மட்டும் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கணும், கொட்டி கொட்டி கொடுக்கணும். கர்த்தர் ஒரு நாள்ல யாருக்கு வானம் திறக்கும்னா, அவரை நேசிக்கிற ஒருவருக்கு தான் வானம் திறக்கும். ஆண்டவரே நேசிக்கிறேன், ஆண்டவரே நேசிக்கிறேன், நேசிக்கிறேன்னு சொல்றது நேசம் அல்ல, அவர் சொல்றத செய்யறாங்க பத்தியா, இது நேசத்தினுடைய ஒரு அடையாளம். ஏற்கனவே நேசத்தின் இன்னொரு அடையாளம் ஏற்கனவே பேசிட்டேன், அதை உங்களுக்கு பேசல, அதுல சிம்சோனை பத்தி பேசியிருக்கேன், அது உங்களுக்கு பேசல. பட் என்ன, நான் சொல்றது ஒன்னா இருக்கு, நான் கேட்கறது ஒன்னா இருக்கு, நான் சொல்றது ஒன்னா இருக்கு, நீ செய்யறது ஒன்னா இருக்கு. அப்ப அவர் சொல்றதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் முரண்பாடு இருக்குமானா அது என்ன அடையாளம் இல்ல, நேசத்தின் அடையாளம் இல்லை, நேசத்தின் அடையாளம் இல்லை. அப்ப நேசத்தின் அடையாளம் எங்க இருக்குதோ, அடையாளத்தோட கூடிய நேசம் எங்க இருக்கோ, அப்ப நேசத்தான் அடையாளம் இருக்கணும்ல, நேசுக்கும் நேசம் அடையாளம் இருக்குல்ல, அதான் தெளிவா சொல்றாங்க. நீ நேசிக்கிறது அடையாளம் என்ன, நீ நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்ன, இப்ப வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ண, நிறைய பொருள் தானே வாங்கிட்டு போயிருக்கலாம், கொடுத்துருக்கலாம், என்னமோ பண்ணிருக்கலாம், அதெல்லாம் நேசத்தின் அடையாளமாக நான் நினைக்கல. எது அடையாளம், நான் சொல்றத நீ அப்படியே செஞ்சிருந்தீன்னா அது நேசத்தின் அடையாளம். இந்த மூணு மணி என்ன சொல்ற, நான் சொல்றது ஒன்னா இருக்கு, நீ செய்யறது ஒன்னா இருக்கு, நான் சொல்றது ஒன்னா இருக்கு, நீ சொல்றது வரியா இருக்கு. இன்னும் என்ன, இன்னும் இன்னும் சொல்லுவேன் சொல்ற, என்ன பரியாசம், என்ன கேலி குத்தாக்கிட்ட இல்ல, என்ன ஏமாத்திட்ட இல்ல, என்ன ஏமா, அப்ப எது ஏமாத்திட்டு, அவனை சொத்தவை எழுதி வாங்கிட்டான், சொல்றபடி செய்யாம எனக்கு மாத்தி சொல்ற பாரு, அதுவே என்னதுதான், என்ன ஏமாத்துறதுதான். அவ எது ஏமாற்றம், எது ஏமாத்துறது,
அவங்க சொல்றத செய்யாம நம்ம ஒன்று சொல்ற செய்யணும் பத்தியா, அதுதான் ஏமாற்றம். அந்த ஏமாற்றுகிற ஒரு நபரை தேவன் என்ன செய்யவே முடியாதுன்னா ஆசீர்வதிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனா இருக்கிறத எடுக்காதான் தோத்திரம் பண்ண வேண்டியதுதான். நம்மகிட்ட இருக்கிறத எடுக்காம இருந்தா நம்ம தோத்திரம் பண்ண வேண்டியதுதான். ஆண்டவர் தோத்திரம் எடுக்காம விட்டீங்களே, அதுக்காக தோத்திரம் பண்ணு, நம்ம தோத்திரம் பண்ண வேண்டியதுதான். அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புற, யாருக்கு பொக்கிசத்தை திறக்க விரும்புறா? அது நல்ல பொக்கிசத்தை திறக்கிறேன். அந்த நல்ல பொக்கிசத்தை திறந்தன்னா என்ன குடும்ப ஆசோத்தை கொட்டி கொடுப்பேன். இந்த ஆசோத உனக்கு என்ன செய்யும், அநேகருக்கு நீ என்ன செய்ய பண்ணி கடன் கொடுப்ப, அநேகருக்கு நீ கொடுப்ப. ஒன்று ரெண்டு பேருக்குல்ல உன்ட்ட கேட்கிறவனுக்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். எப்போ என்ன நேசிச்சினா, என்ன நேசிச்சேனா, அப்ப நேசத்தின் அடையாளம் என்ன? நான் சொல்றத செஞ்சிட, அவ்வளவுதான். நான் சொல்றத செஞ்சிட, அவ்வளவுதான். இதை செய்யப்பனா அதை செஞ்சிடு, இதை வேண்டானா அதை விட்டுடு, அவ்வளவுதான். இதை செய்யனா செஞ்சா, செய்ய வேணானா விட்டுட்டன்னா, அந்த நபர்கள் ஆண்டவரை நேசிக்கிறவங்க அவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புறா, வானத்தை திறந்து கொட்டி கொடுக்க தேவன் விரும்புறார். கொட்டி கொடுக்க கர்த்தர் விரும்புறா. அப்ப நேசத்தின் அடையாளம் உள்ளவர்களை கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புறாரா அப்படின்னா, இப்ப ரூத்தின் புஸ்தகத்தை வாங்க சொல்லி முடிக்கிறேன். ரூத்து மூணாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அதை சொல்லி முடிக்கிறேன். ஒன்னுல கொஞ்சம் வேகமா வாசிங்க பார்க்கலாம், நகோமி அவளை நோக்கி, என் மகளே இருப்பேனோ, கூடியிருந்தாயே முறையல்லவா, இதோ இன்று ராத்திரி ஊற்றுவான். ஒரு பெரிய லிஸ்டே சொல்லின்னு வர இல்லையா, இவ சொல்லி வந்த பாருங்க, அஞ்சாவது வசனத்தை பாருங்க, அஞ்சாவது, அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம், செய்வேண்டா இல்லையா. அப்போ ரூத்து சொன்ன, நகோமி சொல்றபடி எல்லாம் ரூத்து செஞ்சிருந்தா, ரூத் வந்து நகோமி நேசிப்பதற்கு அடையாளம், ரூத் நகோமிய நேசிப்பதற்கு அடையாளம், இப்ப ரூத் சொன்னா இல்லையா, என்னது நீங்க சொல்றபடி எல்லாம் என்ன செய்யறேன், நான் செய்யறேன்னு. அவ சொன்னதுல ஒரு அடையாளம் என்ன? இப்ப வாசி அடுத்த வசனம் பாருங்களேன், மூணாம் வசனம் பாருங்க, என்ன சொல்ற நகோமி, நீ குளித்து என்ன பூசி, இது ஏற்கனவே வஸ்திரத்தை பத்தி பேசும்போது பேசியிருக்கிறேன், நீ குளிக்கணுமா, என்ன செய்யணுமா, ரூத் என்ன செய்ய போடுறக்கு, அப்ப என்ன சொல்றன்னு பாருங்க, அதாவது வெவ்வேறு அர்த்தங்கள், அது நாங்க அங்கெல்லாம் போகல சொல்றேன். நீ குளிச்சு வாழ்க்கை என்ன வரணும், ஒரு வாணிப பிள்ளைல அடிக்கொள்ள கோபம் வரணும்ல, என்ன குளி கூட வேணும் தெரிய சும்மா சொல்லி கிடக்குற அப்படி சொல்லி கோபம் வரணும் இல்ல, அப்படி வரணுமா வரக்கூடாதா? ஆனா அவன் என்ன செய்யலாம், நீ சொல்றபடி எல்லாம் செய்யறேன் கேள இல்லையா, அவ குளின என்ன பண்ணிருக்கா, இப்போ குளிச்சிருக்கிறா இல்லையா, அடுத்து என்ன வச்சிருக்கிறா தலைக்கு, அந்த காலத்தில் என்ன வைக்காத பேசணும் போல் இருக்கு, என்னைக்கு ரூத்துடைய காலத்தில் தலைக்கு என்ன வைக்காத போறது பேசணும் போல் இருக்கு, உன் தலைக்கு என்ன பூசி, அடுத்து என்ன சொல்றாரு, ஊ வஸ்திரத்தை உடுத்துன்றாரு. அப்ப என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், இல்ல ஓம் வஸ்திரத்தை உடுத்துன்னு சொல்றாரு இல்லையா, உபாகமா தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்களுடைய பெண்கள் உடுத்துவது அக்கிரமம், அது பயங்கர பெரிய பாதிப்பு அப்படின்னு வரலையா. அப்ப அந்த காலத்துல ரூத் என்ன பண்ணிருக்கா போல் இருக்கு, ஏன்னா மோவாப்காரி இல்லையா, அப்ப என்ன பண்ணிருப்பா போல் இருக்கு, ஜீன்ஸ் பேண்ட்ஸும் டி ஷர்ட்டும் போட்டிருப்பா போல் இருக்கு, ஜீன்ஸ் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் போட்டிருப்பா போல் இருக்கு ரூத் இல்லையா. அப்ப இன்னைக்கு அக்கா மார் போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அன்னைக்கு ரூத் என்ன பண்ணிருக்கிறான், அளவு சொல்லிட்டா, இதெல்லாம் மாத்திரம் பண்ணிட்டா, இதெல்லாம் என்ன செஞ்சிரு, இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இதெல்லாம் மாத்திடு, என்ன பண்ணு, வஸ்திரத்தை உடுத்து, உனக்கு என்ன இருக்கு, உனக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்குது, அந்த வஸ்திரத்தை உடுத்து. இதை கேட்ட அவன் என்ன சொல்றான், நீ சொல்றபடி எல்லாம் செய்வா, இது செஞ்சாலும் செய்யலே நமக்கு தெரியாது. அடுத்த வசனம் பாருங்க, நாலாம் வசனம் பாருங்க, அவன் படுத்து கொண்ட போது, அவன் படுத்திருக்கிற இடத்தை நீ பார்த்திருந்து, அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி, எங்க படுத்துக்கணும், அவன் கால் பாதத்துல நீ படுக்கணும்னா அதை அப்படியே செஞ்சா பாருங்க. இப்ப கேளவாசி, போவாஸ் ஆறாம் ஏழாம் வசனத்துல இருந்து அவள் கற்பித்தபடியே கூட வாசிக்கலாம் இல்லையா, ஆறாம் வசனத்துல இருந்து, அவள் களத்திற்கு போய் அவள் தன் மாமி, மாமி எங்க இருக்கிறா, வீட்டுல இருக்கிறான் இல்லையா, மருமக எங்க இருக்கிறா,
களத்துல இருக்கிறா இல்லையா. இப்ப மருமகள் களத்துல செய்யறது மாமியாருக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப நகோமி எங்கேயோ இருக்கிறாங்க இல்லையா, நகோமி எங்கேயோ இருக்கிறாங்க, ரூத் எங்கேயோ இருக்கிறாங்க. அப்ப ரூத் என்ன செய்யலாம், அந்த கழிவு கிடக்குற அவ சொல்லுங்கடப்ப அப்படின்ட்டு போய் என்ன பண்ணிருக்கலாம், சேர் போட்டு உட்காந்துருக்கலாம்ல, இல்லை எங்கேயா இப்போ கல்மலை உட்காந்துருக்கலாம்ல, இல்லை ஏதோ மற்ற பேர் அவள் விருப்பப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா. ஆனால் அவள் சொல்லிட்டா என்ன சொல்லிட்டா, நீர் எனக்கு கற்பித்தபடி அப்படியே என்ன செய்வேன் செய்வேன் சொல்லிட்டு அடுத்தது அழகா சொல்றது ஆறாவது வசனத்தை பாருங்க, தன் மாமியாகிய நகோமி கற்பித்தபடியே. எது நேசத்தின் அடையாளம், நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம், இந்த நேசத்தின் அடையாளம் என்ன, அவள் தனக்கு கற்பித்தபடியே தன் கற்பித்தபடி எல்லாம் செய்த என்ன செஞ்ச அடுத்த வருஷம் விளக்குறாரு பாருங்க, போவாஸ் புசித்து குடித்து. இப்ப மேல சொன்னா நீ போய் களத்துல நின்னு பாரு, நின்னு செய் பாரு, அவன் சாப்பிட்டு முடிச்சு போய் படுத்திருக்கும் அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, அவன் கண்ணுக்கு நீ தெரியக்கூடாதுன்ட்டா. அதே மாதிரி இருக்கிற பாருங்களேன், நகோமி என்ன சொன்னாலும் அதுல ஒன்ன கூட என்ன செய்யவே இல்லை, செய்யாமலும் விடல கூட்டியும் செய்யல. கற்பித்தபடியே என்ன கற்பிச்சா, நீ போ சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கும் போது என்ன படுத்துட்டு பிறகு என்ன செய்ய, காலில் கிடப்போது காலில் படுக்க, நீ எங்க படுத்துறது நேர்ப தப்பா வச்சுக்கிறாங்க, அது தவறான கற்று எடுக்கக்கூடாது. ஏன்னா எங்க எங்க படுக்கிறவ பாதத்து கீழே படுக்கிறான். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களும் வெவ்வேறு அர்த்தங்கள் நிறைய அர்த்தங்கள் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்றேன், அந்த பாதத்தில் படுத்துறவன் போர் காலுங்களை போர்வையை விளக்கி எங்க படுக்கணும், காலில் படுக்கணும், உமக்கான அடிமை என்பதற்கான சிறந்த அடையாளம் அது. விளக்கு எனக்கு நேரம் அது சொல்றேன், வாசிப்போம் வாசிங்க வாசிங்க. அவள் கற்பித்தபடியே அவள் போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து படுத்துக்கொண்டான். அவள் போய் அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருந்த, இது யார் சொல்லி கொடுத்தது, நகோமி சொன்னா பத்தியா, எங்க போய் படுக்கணும், அவன் காலு கீழே படுக்கணும், அவன் காலு அந்த பாதத்துல படுக்கணும். வாசி வாசி வாசி, பாதி ராத்திரியிலே அவன் மனுஷன் அரண்டு திரும்பி எங்க படுத்திருக்கிறான், இந்த பாதத்தில் படுக்க சொன்னது யார், பாதனா எது, பாதம் நம்ம செருப்பு போடுற இடம் இல்லையா, நம்ம செருப்பு செருப்பு போடுற இடம் தான் பாதம், அந்த செருப்பு போடுற இடத்துல தான் யார் படுத்திருக்கிறான். இது யார் சொல்லி கொடுத்தது, அவ சொன்னா இல்லையா, நீ எனக்கு கற்பித்தபடியே, நீ எனக்கு கற்பித்தபடியே அப்படின்னு இல்லையா. எத்தனை முறை நம்ம செருப்பு ஒழுங்கா விடுங்க விடுங்கன்னு சொல்லியிருப்போம், செருப்பு விடுறத எவ்வளோ சொல்லியிருப்போம், இப்படி கரெக்டாக விடுங்க இப்படி நீட்டாக விடுங்க அப்படின்னு எத்தனை முறை சொல்லியிருப்போம், எத்தனை முறை எத்தனை வீட்டுகளுக்கு முன்னாடி போனால் செருப்பு நீட்டாக கரெக்டாக விடல, இப்படி பார்த்தா நீட்டாக தெரியும்னு கேட்டால் தெரியல, ஏன் இல்லையா. நகோமி சொன்னா அவ எங்கேயோ இருக்கிறா இல்லையா, நகோமி எங்கேயோ இருக்கிறா, இவ எங்கேயோ இருக்கிறா. ஆனா அவ சொன்ன பத்தியா, இத அவங்க சொன்னாங்க, அத சொன்னத ஒரே ஒரு இஞ்சி கூட கூட்டாம, அதுல ஒன்ன கூட குறைக்காம அத என்ன செய்யற, அப்படியே செய்யற பத்தியா. இதுதான் ஒரு நேசத்தினுடைய அடையாளம். இந்த நேசத்தின் அடையாளம் என்ன கொண்டு வந்துச்சு, ரூத்துக்கு ஆசவத்தை எண்ணி கொடுக்கல, முதல்ல எண்ணி கொடுக்க வச்சது, அப்புறம் அள்ளி கொடுக்க வச்சது, அப்புறம் கொட்டி கொடுக்கிறது, மொத்த சாவியும் கையில கொடுத்து, இது எல்லாவற்றுக்கும் நீ தான் யாராரு, எஜமாட்டியா இருந்து வானத்தை கதை திறக்கிறனா, போவாசுடைய இருதயம் திறக்காது, போவாசுடைய இருதயம் திறக்காது. அவளுக்கு களம் திறந்துச்சு, போவாசுடைய இருதயம் திறந்துச்சு, அவருடைய வானம் திறந்துச்சு. இவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நகோமி எப்படி பெற முடிஞ்சு, சார் ரூத் எப்படி பெற முடிஞ்சிச்சுன்னா, அவள் நேசம். இன்னைக்கு நேசத்தை எவ்வளவு பேர் சரியா விளங்கிருக்கும் நமக்கு தெரியல. நீ என்ன நினைக்கிற நேசம், ஆசீர்வாதமா சொல்லணும், ஆசீர்வாதமா சொல்லணும், ஆசீர்வாதமா சொல்றது மாத்திரம் நேசம் இல்ல, அவரை சொல்றதை அப்படியே செய்யற பத்தியா அதுதாங்க நேசம். சிரிச்சு பேசுறது மட்டும் நேசம் இல்லைங்க, அத ஒரு வெளிப்பாடா இருக்கலாம், பட் சிரிச்சு பேசுவது மட்டும்தான் நேசம் அல்ல, நேசத்தின் அடையாளம் என்ன, அவங்க சொல்றத நம்ம அப்படியே செய்யற பத்தியா. அந்த நபர்கள் தான் நேசிப்பதற்கு அடையாளம். அந்த நேசிக்கிற ஒருவரை தான் தேவன் என்ன செய்ய விரும்புறா, வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொட்டி
நீதி கொடுத்து அவனை ஆசீர்வதிக்க விரும்புறான். இன்னைக்கு எவ்வளவு பேர் ஆண்டவர் எனக்கு சொல்றத நான் அப்படியே செய்யறேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்ற எவ்வளவு பேர் ஆண்டவர் சொல்றத அப்படியே செஞ்சிருக்கோம். சரி, இப்ப நேத்து சொல்லி சொன்னது தூக்கத்தை வெறுக்கணும். எவ்வளவு பேர் நடுராத்திரி இழந்தீங்க? எவ்வளவு பேர் நடுராத்திரி எழுந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் சொல்றேன், மணிக்கணக்கு இல்லைங்க, நைட்டு ஃபுல்லா தேவையில்லைங்க, நடு ராத்திரி எழுந்து இல்லையா, நடு ராத்திரி எழுந்து எவ்வளவு பேர் ஜோமனும். இன்னைக்கு ஏன் நம்மளை கத்தரை ஆசீர்வதிக்கலன்னா ப்ராப்ளம் அதுதான். என்னது, நம்ம கேட்கறமே ஒளிய அதன்படி செய்வதற்கு நமக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. இன்னைக்கு நம்ம செய்வதற்கு என்ன மனசு இல்லை, அதனால கத்தரை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. நம்ம செஞ்ச வேலையா கூலிக்கு பாத்திரம், நம்ம செஞ்சா அதுக்கேற்ற பலனை கத்தர் நமக்கு தருவா. நம்ம செய்யாத பட்சிக்கம் கத்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா, கதவை தட்டி வா, கதவை திறந்து, இன்னும் கதவை பார்த்தா கதவை உடைச்சி ஆசுவத்தை அள்ளி கொண்டு வந்து வீட்டில் கொட்ட மாட்டார். இன்னைக்கு ஆசுவத்தை ஆண்டவர் கொட்டி கொடுக்கணும் விரும்புறியா? ஆசுவத்தை மேல ஆண்டவர் கொட்டணும்னு விரும்புறியா? இன்னைக்கு ஒன்னு செய், ஆண்டவரை சிநேகி, ஆண்டவரை சிநேகி, ஆண்டவரை நேசி. ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளம், நிறைய அடையாளம், அதுல ஒரு அடையாளம் என்ன, அவருடைய என்ன சொல்றாரோ அது அப்படி என்ன செய்வேன். அவ போர்வைய காலங்களை போர்வன, காலங்களை போர்வை எடுக்கிறான். பாலில் படனா காலில் படுத்தணும் கிடக்கிறான். எது வரைக்கும், பாதி ராத்திரி வரைக்கும். கீழே ஒன்றும் கிடையாது, வெறும் தரையில அவன் காலுக்கு பாதத்தில் படுத்தணும் கிடக்கிறான். ஒரு போர்வை இல்லை, ஒன்றும் கிடையாது. எப்படி இந்த யோசித்து பாருங்க, அவன் எப்படி செய்ய முடியும் யோசித்து பாருங்க. படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும், கொஞ்சம் செயல்பாடு கொஞ்சம் பாருங்க. அதான் சொல்றேன், நடுராத்திரி களத்துல போய் பாதத்துல படுத்தா அது என்ன நடக்கும் தெரியாத அவளுக்கு. ஆனா என்ன, நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன், அவ்வளவுதான். நீங்க சொல்லுகிறபடியே நான் என்ன செய்வேன், செய்யறேன்னு சொல்லிட்டு அங்க போய் பாய் பாய் டாட்டான்ட்டு போல. அஞ்சாவசன் என்ன சொல்றான், அஞ்சாவசன் என்ன சொல்றான், நீர் எனக்கு சொல்லுகிறபடி எல்லாம் செய்வேன், முடிச்சுட்டான். ஆறாம் வசனம் என்ன, அவள் தனக்கு கற்பித்தபடியே. அப்ப ரூத் யாரு, கேட்கறது மட்டுமல்ல சொல்றது மட்டுமல்ல செயல் வடிவில் காட்டுறவன். இன்னைக்கு பேசுறோம், இன்னைக்கு சொல்லுவோம், செயல் ஆண்டவரை நேசிக்கிறோம், இட்ஸ் எவிடன்ஸ். என்ன அடையாளம், நான் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்ன இருக்குன்னு இல்ல, ஒவ்வொன்றதுக்கு அடையாளம் இருக்குது இல்ல. தமிழ்ல பழமொழிக்குது, சட்டியில இருந்தா ஆப்பிள வரணும் இல்ல, சட்டியில உள்ள இருக்கு, அவ வெளியில வரணும் தானே, அவ உள்ள வெளியில வரும் தானே, அவ உள்ள ஆண்டவன் நேசிக்க நேசம் வெளியில தெரியணும் தானே. எப்படி தெரியுது, எதை வச்சு ஆண்டவன் நேசிக்கிறது அடையாளம் என்ன, ஆண்டவர் எனக்கு சொன்னாருங்க நான் அப்படியே செஞ்சேன், ஆண்டவர் சொன்னாருங்க நான் அப்படியே செஞ்சேன், ஆண்டவன் சொன்னாருங்க இது அப்படியே செஞ்சேன். எத்தனை சொல்ல முடியும், நம்ம ஆண்டவனுக்கு சொன்னார் நான் செஞ்சிருக்கிறேன், அது நல்லதை கெட்டது எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், ஒரு பாதி ராத்திரி நைட்ல போயிட்டு ஒரு பெண்ணு களத்து போன என்ன சொல்லுவாங்க, இது முதல்ல செய்ய முடியுமா, ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளை செய்ய முடியாது, ஒரு ஒழுங்கினமா வளர்க்கணும் செஞ்சுட்டு போலாம், பட் யார் செய்ய முடியாது, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒழுக்கமானவன் இல்லையா. நம்ம எங்க நிக்கிறோன்றதை வச்சு நம்ம யாருன்னு கணிப்பாங்க, நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம நிக்கிறோம் இல்லையா, நம்ம நிற்கிற இடத்தை வச்சு நம்மளை யாருன்னு ஈஸியா கணிச்சிருவாங்க. அது எல்லாரும் கணிக்கணும் தெரியாது, நான் கணிச்சிடுவேன். நீ நிக்கிற இடத்த வச்சு நீ யாரு, நீ நிக்கிற இடம், நீ நிக்கிற பத்தியா, அந்த நிக்கிற ஸ்டைல், நீ நிக்கிற ஸ்டைல், அந்த நடக்கிற விதம் இருக்குல்ல, அந்த நடக்கிற விதம், உன் பார்வை இருக்குல்ல, உன் பார்வை அட்டு பாட்ட வரைக்கும் ஒவ்வொரு அசைவில வச்சு ஒரு ரிசல்ட கையில் எழுதி இதாம்மா நீ அப்படின்னு கையில கொடுத்த போய். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் அதை அனுபவப்படுத்தி இப்படின்னா இவங்க இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க என்பதையெல்லாம் 17 வருஷமா அனுபவிக்கொடுத்து அனுபவிச்சு அதை ட்ரெயின் பண்ணி அதை பிராக்டிகல் பண்ணி கொண்டு வச்சிருக்கிறார். ஒரு நபர் யாருன்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க எங்க நிக்கிறாங்க வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை, அவங்க எங்க நிக்கிறாங்கன்றத வச்சு அவங்க யாருன்னு சொல்லிட முடியும். அவங்க ஆக்ஷன், ஒவ்வொரு ஆக்ஷனும், ஒவ்வொரு ஆக்ஷனும் அட்டு பாட்ட வரைக்கும் நீ கால் வைக்கிற பத்தியா, கால் நிக்கிற பத்தியா, நீ நிக்கிற ஸ்டைல் நீ யாருன்னு சொல்லிடும், நீ நடக்கிற ஸ்டைல் நீ யாருன்னு சொல்லிடும், உன் ஹேர் ஸ்டைல் நீ யாருன்னு சொல்லிடும், உன் பார்வை நீ யாருன்னு சொல்லிடும், உன் புருவம் நீ யாருன்னு சொல்லிடும், அட்டு பாட்டம் வரைக்கும் ஒவ்வொரு அசைவம் நம்ம யாருன்னு சொல்லிட முடியும்.
ஒரு நல்ல பெண், ஒரு குடும்பத்துக்குரிய பெண் என்ன செய்ய மாட்டான். இப்ப எப்ப இருந்து போக சொல்றான், பகல் இல்லையா? நகோமி எப்ப இருந்து போக சொன்னாங்க, பகல் இல்லையா? பகல் காலையில் ஒரு 9 மணிக்கு அடி குளிச்சு ரெடியா என்ன பண்ணு அப்படி அப்படி சொன்னாங்க. எப்போ? இரவு இல்லையா? இரவு. இரவு ஒரு பெண் தனியா போனா என்ன அர்த்தம்? சரியா? அது அது உங்களுக்கு சரியா விளங்காது, அது நான் சொல்லவும் விரும்பல, ஆனா சொல்ல விரும்புறேன். அதாவது ஒரு குடும்ப பெண் என்ன செய்ய மாட்டாங்கன்னா போக யோசிப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நேரத்துக்கு என்ன யோசிப்பாங்க, ஒரு ஆண் எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு போனாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யார் கண்டுக்கணும் கண்டுக்க மாட்டாங்க. வேற ஒண்ணு வேண்டாங்க, இந்த ரோட்டைக்கு பெண் தனியா போங்களே, ஒண்ணு வேண்டாம், நீங்க சும்மா அப்படி வேற ஊருக்கு போற மாதிரி நீங்க போங்களே, தனியா போங்களே, ரோட்ல நடந்து போங்களே. யார் இது? இது யாரு? 7 மணி திரும்பி பார்த்து போறாங்களா? ஒரு முறைக்கு 7 மணி என்ன செய்யறாங்க, திரும்பி பார்த்துட்டு போறாங்களா? ஏன் அர்த்தம் இருக்கு? அவன் அர்த்தம் இல்லாம திரும்பி பார்க்கல, அர்த்தத்தோட தான் திரும்பி பார்க்கறான். சரியா? இதே ஒரு ஆண் எத்தனை பேர் போனாலும் இவன் யாரு யாரும் திரும்பி பார்ப்பாங்களா? யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, யாரும் திரும்ப மாட்டாங்க. நேத்துக்கு முன்னாள் நினைக்கிறேன், நான் புதுப்பாளம் சர்ச்சைக்கு அங்க ஜபக்குழுக்கு போறேன், போகும்போது சரி சர்ச்சைக்கு நான் தோத்திரமேட்டு போறான்னு இப்ப சர்ச்சை திறந்து நினைக்கிறேன். ஒர்க் முடிச்சு ஒரு பிள்ளை போயிட்டு இருக்கு, நான் அந்த சர்ச்சை வழி தான் அந்த ரோட்ல போறேன், மெயின் ரோட் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பைக்கில் போற 4-5 பேர் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறான், ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, தனியா போகுது. அப்ப தனியா போனா என்ன அர்த்தம் யாருக்கு புரியுது? யாருக்கு புரியுது? பார்க்கறவனுக்கு புரியுது. தப்பா போகல, அந்த பிள்ளை தப்பானவ கிடையாது, ஆனா கண் எப்படி பாக்குது? அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு சரியான பெண் என்ன செய்ய மாட்டான், நைட் அது இவன் ரூத்தல் எப்போ சொல்றான், நைட்ல போக சொல்றான். நைட்ல போன போக முடியுமா? அத்தை நான் நைட்லாம் போக மாட்டேன். காலையில் நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க, நான் என்ன செய்கிறேன், நான் செய்கிறேன். நான் காலையில் நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்கிறேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேன், நைட்லாம் போக மாட்டேன். சொல்லியிருக்க முடியுமா? முடியாதா? அப்படி மட்டும் அவன் சொல்லியிருப்பான்னு வச்சுக்கோங்க, பெரிய ஒரு எதிர்கால ஆசீர்வாதத்தை குழியை தொண்டு புதைச்சிட்டுப்பா. ஒரு பெரிய எதிர்கால ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருப்பான், குழியை தொண்டி புதைச்சிருப்பான். ஆனால் எப்போ அந்த பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு? அவள் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் என்ன செய்வேன், நீ எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வன் சொன்ன பத்தியா, அந்த ஒரு வார்த்தை தான் குப்பையில கிடந்தவள கோபுரத்தில் உட்கார வச்சுச்சு. குப்பையில கிடந்தவள தூக்கி கோபுரத்தை உட்கார வச்சுச்சுன்னா கதிர்பொருக்க கூட கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அவ என்ன சொல்லிட்டு போறான், யாருடைய கண்களிலாவது எனக்கு தயவு கிடைக்குமான்னு சொல்லிட்டு போனா இல்லையா? அப்போ போற வயலக்காரவெல்லாம் வாமா வாமான்னு கூட்ட உட்கார சின்ன பேர்ல கதிர்பொருக்க விட மாட்டான். எத்தனை பேர் எத்தனை விரட்டி இருப்பான், என்ன நீ வயல காடு வைக்கிற, வயல விட்டு மேலே இருமா, முதல்ல வேலை முடிச்சா கடைசி வந்து பார்த்துக்கோ, எத்தனை முறை துரத்தி அடிச்சிருப்பாங்க, எவ்வளவு முறை துரத்தப்பட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும் போது எத்தனை மேல ஏறி இறங்கி இருப்பான், கதர் பொறுக்குவதற்கு கூட அவள் எழுச்சி பிள்ளை பர்சன் அவ, குப்பையில கிடந்தவ. அந்த குப்பையில கிடந்தவளை கத்தர் என் கோபுரத்துல வச்சாருன்னா எதை பார்த்தா, நீ எனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்வன்னு அவளை வாயில சொல்லிட்டு போனதை மட்டுமல்ல, அவ சொல்றான் பார்க்கவே இல்லை, அவ சொல்றான் அவ என்ன சொன்னாலும் அத அப்படியே அவ செஞ்சா. அந்த ஒரு செய்கை தான் அவளை பின்னாடி பாராட்ட வச்சிச்சு. அந்த ஒரு செய்கை தான் அவளை என்ன கொண்டு வந்துச்சுனாக்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரிய மாற்றி ஒரு பெரிய காரியத்தாண்டவர் ஆசத்தை கொட்டி கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே கொடுக்கறான் தூக்க முடியாத அளவுக்கு 5 படி வார்க்கும் என்ன செய்யறான், அளந்து தூக்கி விட்டான பறான், தூக்க முடியாத அளவுக்கு அவன் தூக்கிட்டு வர ஆசுவத்தை. எதனால? தனக்கு கற்பித்தபடி அவன் செஞ்சதுனால. தூக்கவே அவளால் முடியாது இல்லையா, தூக்கி விட்டான் பைபிள் சொல்லுது. அவன் என்ன செஞ்சான், அந்த போர்வை விரிச்சு 5 படி என்ன செய்த வார்கோதுமையை அளந்து போட்டு, என்ன செய்ய 5 மரக்கால் வார்கோதுமையை அளந்து போட்டு தூக்கி விட்டான் பைபிள் சொல்லுது இல்லையா. எப்படி செஞ்சானோ தூக்கி விட்டான் இல்லையா. மூணாம் அதிகாரத்துல தூக்கி விட்டான் இல்லையா, போர்வையை விருத்திப்படி என்றான், அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி விட்டான். அற்புதமான வார்த்தை, எடுத்துட்டு போமான்னு சொல்லல, அப்ப என்ன அர்த்தம், எடுத்துட்டு போன சொன்ன என்ன அர்த்தம், அவளை தூக்க முடிஞ்சுக்கோன்னு அர்த்தம் இல்லையா. அவள் இப்ப என்ன செய்ய முடியல, தூக்க முடியல, தூக்க முடியாத அளவு காசை தள்ளி ஏறமான வச்சாருன்னா
மாமி கற்பித்தபடி எல்லாம் செஞ்ச பத்தியா, தனக்கு சொல்லுகிறபடி மற்றொரு நபர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா ஆசீர்வாத ஆண்டவர் கொட்டி கொடுப்பதற்கு ஆண்டவர் தயக்கமே இல்லை, கடையே கிடையாது. இன்னைக்கு ஆசீர்வாதம் 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 அலையுது கூட்டங்க. இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சேர்ந்து கூட்டங்க அலையுது அங்கங்க. ஆசீர்வாதம் எங்கங்க வருது? தாவீது கிட்ட சொல்லுமா, ஆசீர்வாதம் நான் அலைய மாட்டேன், ஆசீர்வாதம் என் பின்னாடி அலையணும்ன்றான். ஆசீர்வாதம் நன்மையும் கிருபையும் என்னதான் தேடின்னு வரணும், நான் தேடி ஓட மாட்டேன். அங்க போனா ஆசோதம் கிடைக்குமா, இங்க போனா ஆசோதம் கிடைக்குமா, இங்க போனா ஆசோதம் கிடைக்குமா, நான் தேடி ஓட மாட்டேன். அது தேடணும். யார் தாவீது? இங்க யார் தாவீது? இந்த போஸ்ட்மேன் தேடுவர் பத்தியா, இந்த போஸ்ட்மேன் தேடுவர் பத்தியா, இன்னார் யாரு இன்னார் யாரு அப்படி தேடுவர் பத்தியா? அப்ப ஒவ்வொரு ஆசோதம் என்ன செய்யணும்? இங்க தாவீது யாரு, இங்க தாவீது யாரு, இந்த கூட தாவீது இருக்கிறீங்களா, இந்த கூட தாவீது இருக்கிறீங்களா, இந்த கூட தாவீது இருக்கிறீங்களா, அவர் எங்க இருக்கிறாரு, அவர் எங்க இருக்கிறாரு, எது தேடணும்? ஒவ்வொரு ஆசீர்வாதமும் என்ன தேடி ஓடி வரணும். நான் இருக்கிற இடத்துல அது வந்து தேடணும், தபால்கார மாதிரி தேடணும், வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சு ஓடி வரணும். ஐயா நீங்க தான் தாவீது, நாங்க இதை கத்த கொடுக்க சொன்னாரு, நாங்க கத்த கொடுக்க சொன்னாரு, நான் தேடி ஓடுறது இல்ல. இன்னைக்கு நம்ம தேடின கூட அது ஓடினே இருக்கு. ஏன் ஓடுது? ஆசீர்வாதம் சொன்னா மட்டும் ஆசீர்வாதம் தராதுங்க. ஆசீர்வாதம் எப்படி இருந்தா வருமா, அப்படி இருந்தா தான் ஆசீர்வாதம் வரும். என்ன ஆசீர்வாதம்? அவர் தனக்கு கற்பித்தபடியே. நான் சொல்ல இந்த வேதத்துல எத்தனை வார்த்தைக்கு நீங்க அதை சொல்ல முடியும்? என்னன்னு, கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படியே செய்யணும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படியே செய்யணும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படியே செய்யணும், இப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படியே செய்யணும். எத்தனை செய்ய முடியுது? வாரத்துல ரெண்டு தரம் உபவாசம் பண்ணு சொல்லியிருக்கிறார், ரெண்டு தரக்கத்தை உபவாசம் பண்ணு சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? ரெண்டு தரம் உபவாசம் பண்ணணும். முடியுமா? கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னு அப்படியே கடைபிடிக்கிறவங்க எவ்வளவு பேருங்க? கண்களை மூடுவோம். கர்த்தர் நோக்கி பார்ப்போம். உனக்காகத்தான் வாழ்கிறே, உம்மை தான் நேசிக்கிறேன் ஐயா, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, ஜீவ பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. இன்னைக்கு தேவன் பலகணிகளை திறந்து மட்டுமல்ல, தமது நல்ல பொக்கிசமாகிய வானத்தை தேவன் திறக்க வேண்டுமானால் இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை நேசிக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தரை நேசிப்பதன் அடையாளம் என்ன? அவர் தமக்கு கற்பித்தபடியே. நீ நம்ம செய்யறமே யார் சொல்றபடி, இன்னைக்கு நம்ம சொல்லுகிறமே அது யார் சொல்லுகிறபடி நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், யார் சொல்லுகிறபடி செய்து கொண்டிருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை சம்பந்தப்பட்ட சொல்லி அமைச்சோம், யாரை நம்ம பின்பற்றுகிறோம், யார் செய்யறத பார்த்து நான் செய்யறேன், யார் செய்யறத பார்த்து நான் செய்யறேன், இன்னைக்கு யார் சொல்றத கேட்டு நான் செய்யறேன். நேசிப்பதுக்கு அடையாளமே ஆண்டவரை நேசிக்கிறேன்னா ஆண்டவர் சொல்லுகிறத அப்படியே செய்யறவங்க தான். ஆண்டவரை நேசிக்கிறவங்க அவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுக்க விரும்புகிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை விடங்களை அர்ப்பணிக்கிறோம். இது வரைக்கும் ஒரு வேலை நாங்கள் நீங்கள் சொன்னதை நாங்கள் கடைபிடிக்காம போனது தான் எங்கள் ஆசீர்வாதம் இழப்புன்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நகோமி ரூத் மாத்திரம் அல்லப்பா, ஒரு மோவாபிய பெண்ணே தனக்கு கர்த்தர் கற்பிக்கப்படி செய்ய முடியும்னா, நான் ஒரு இஸ்ரவேலராக இருக்கிறோம், ஒரு ஆவிக்குரிய யூதனாக இருக்கிறோம், நீங்கள் சொல்லுகிறபடி நாங்களும் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேட்குற குறிப்பிட்ட பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிச்சு ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுத்து நீங்கள் நடத்துங்க சுவாமி. கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். நாமத்தை மையப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.